ஓம் தத்தொருஷாஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரச்சோதய. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திற்கு இந்த சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். கடந்த காலங்களில் அஷ்டம சனி என்ற பெயரில் 8ஆம் இடத்திலிருந்து எடுத்த காரியங்களிலெல்லாம் தொடர்ந்து நட்டங்களையும் நஷ்டங்களையும் தெளிவில்லாத திட்டங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது பாக்கியஸ்தானத்துக்கு அடியெடுத்து வச்சிருக்கிறதுனால மிகப்பெரிய பாக்கியங்களையும் மிகப்பெரிய நன்மைகளையும் பட்டி பொங்கி பால்பான பெருகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மிகப்பெரிய அதாவது சாதாரண அப்படிங்கிறத விட அசாதாரணமான நன்மைகளை நேர்மையோடு கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார். பொதுவாகவே சனி பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படிங்கிறத விட, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்தில் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறத விட, மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறது அதிகபட்சமான மேன்மை. அதே மகர ராசி சனி பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறதுனால மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் வாய்ப்புகளையும் ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் ஏன் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்போடு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். கடந்த காலங்களில் வாழ்க்கையில் வந்து விரக்தி அப்படிங்கிற விளிம்புக்கு போன உங்களை இந்த பாக்கியஸ்தானத்தில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மிகப்பெரிய திருப்தி அப்படிங்கிற அம்சத்திற்கு நிச்சயமாக கொண்டு வருவார் இந்த சனி பயிற்சியில். பயப்பட வேண்டாம். யாரெல்லாம் கடந்த காலங்களில் உங்களை கேவலமாக பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை வந்து கடந்த காலங்களில் கேவலப்படுத்தி பார்த்தாங்களோ, அவங்க எல்லோருமே உங்களை ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அம்சத்தோடு இந்த சனி பகவானுடைய அமைப்பு மிகுதியாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற சிறப்புகளை நீங்கள் உணர முடியும். நான் வாயில் சொல்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து அடுத்து நடக்கக்கூடிய நன்மைகளை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சூழலை இருந்துகிட்ருக்கலாம். தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட்டால் கூட பயப்படக்கூடாது அப்படிங்கிற என்னுடைய அடிப்படை விதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு மையமாக சொல்லி, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து குறிப்பாக பிதாவளி சொத்துக்கள் மூலமாக பெருமைகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இருந்துகிட்டு இருப்பார். அதாவது தகப்பனார் வகையில் பூர்வீக சொத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வில்லங்கம் இருந்ததுன்னு வைங்களேன், அந்த வில்லங்கமெல்லாம் வந்து சட்டுன்னு முடியும், பட்டுன்னு முடிஞ்சு உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய இந்த பூமி அதாவது இந்த சொத்து வந்து தனக்கு சேரக்கூடிய அந்த சொத்துக்கள் மூலமாக நன்மைகளை அடையக்கூடிய ஒரு பாக்கியங்களை கொடுப்பார். ஏற்கனவே இருக்கிற சொத்து நீங்கள் சுயமாக சம்பாதித்த ஒரு சில சொத்துக்களை வந்து ஏதாவது ஒரு பெரிய கடனுக்காகவோ அல்லது திருமண விஷயத்திற்காகவோ அல்லது புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்காகவோ விற்க வேண்டிய சூழ்நிலை இருந்துன்னு வைங்களே, அப்படி விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வச்சுக்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களையும் வாய்ப்புகளையும் நல்ல நல்ல விஷயங்களையும் இந்த சனி பயிற்சி நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அந்த கடனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடக்கூடிய அளவுக்கு வருமானத்தையும் அந்த கடன் பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் கடன் பிரச்சனை தீர்வுக்கு வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமே வெகுமானத்தோடு வாழக்கூடிய தகுதியையும் இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு. பயப்பட வேண்டாம். மகர ராசியில் சனி பகவான் இருக்காரு, சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு, அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை சங்ககால பாடல் எந்த மாதிரி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னா, 9இல் சனி வந்தால் உயர்வுகள் வந்து சேரும், கண்படும் விதத்தில் உங்கள் கனிவான வளர்ச்சி கூடும். அதாவது உயர்வு, மிகப்பெரிய ஒரு மேன்மை, கௌரவம் இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய பட்டம் பதவி கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களில் பெருமையான சூழ்நிலை இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய அல்லது சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி ஏற்கனவே சொந்த காலில் இருந்தால் கூட அவங்களுக்கு முன்னாடி அதிகபட்ச கௌரவமாக வளம் பெறக்கூடிய இந்த மாதிரியான நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய மனசில் உறுதியாக எடுத்துக்கலாம். அடுத்தவங்க பார்த்து கண் திஷ்டிப்படக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சாமி கண்ணில் பட்டம்னா ஒரு பொங்கலோட போச்சு,
மனுஷன் கண்ணு பட்டுது அப்படின்னா அதற்கு பலவிதமான பரிகாரங்களோ பலவிதமான உபகாரங்களோ பலவிதமான வேண்டுதல்களோ இருந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடுத்தவங்க பார்த்து கண்படக்கூடிய அளவுக்கு, அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு, அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு, ஏன் நீங்களே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அதிசயமான நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்போடு தான் இந்த சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாரு. இந்த சனி பயிற்சியும் அப்படித்தான் அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தால் உயர்வுகள், அதாவது ஒன்பதுல சனி வந்தால் உயர்வுகள் வந்து சேரும் சங்ககால பாடல் எடுக்கும் பொழுது அந்த பாக்கியஸ்தானம் சனி பகவானுடைய சொந்த வீடாக இருக்கிறது, அதை விட சிறப்பு. அதே சொந்த வீடு வந்து மகர ராசியாக இருக்கிறது, மகரத்துக்கு நிகரம் இல்லை அப்படிங்கிற மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, குறிப்பாக பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு அதிர்ஷ்டம், திடீர்னு பணம் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துட்டு இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சொந்த பூமி இருந்தால் தான் நல்லதுன்னு கிடையாதுங்க, பூர்வீக சொத்து இருந்தால் தான் நல்லது கிடையாது. எந்த விதமான வசதியும் இல்லாமல் வாடகை வீட்டில் இருந்துகிட்டு கோடிக்கணக்கான சொத்துக்களை வந்து கைமாற்றி விடக்கூடிய கமிஷன் தொழிலில் உள்ளவங்க, அதாவது இன்னாரிடம் இந்த சொத்து இருந்துகிட்டு இருக்குது, இன்னாரு இந்த சொத்தை வாங்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு இந்த சொத்தை இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த இடைத்தரகர் போல செயல்படுகிற அந்த பாக்கியவான்களுக்கு கூட, அதாவது பூமி விற்பனையில் உள்ள பாக்கியவான்களுக்கு கூட சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகத்தை கொடுப்பார் இந்த சனி பகவான். அதுவும் நேர்மை வகையில் பேசினபடி காசு கிடைக்கக்கூடிய, பேசினபடி லாபம் கிடைக்கக்கூடிய, முதலீடு இல்லாமலேயே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய, அந்த தொழில் மூலமாக நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய, அந்த லாபங்கள் மூலமாக புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய, போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்போடு இந்த சனி பகவான் பெயர்ச்சியாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட வேண்டாம். ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய பாக்கியத்தையும் இந்த சனி பகவான் அதிகமாகவே கொடுப்பார். நீண்ட நாளாக நோய் தொழிலில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு, அதாவது குறிப்பாக 45 வயதிற்கு மேலே ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அதாவது உடல் ரீதியான வகையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க, மன ரீதியான வகையில் கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய, அதாவது அந்த மன கவலை போகக்கூடிய அளவுக்கு லாபங்களையும், உடல் ரீதியான ரோதனையில் இருந்து விலகக்கூடிய அளவுக்கு உடல் க்ஷேமங்களையும் கொடுக்கக்கூடிய, பாயும் நோயுமாக இருந்தால் கூட, அதாவது தன்னுடைய வாழ்க்கையில் வந்து இந்த நோய் தீருமா அப்படின்னு கொடிய நோயில் பாதிக்கப்பட்டவர்கள் கூட அந்த நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய விடிவு காலம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். மாணவர்களுக்கு படிப்பு என்ற விஷயத்தை பிடிப்பு வாராமல் இருந்தால் கூட, பெற்றவங்க வந்து அடிக்கடி ஆலோசனை சொன்னால் கூட, இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் அதாவது ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மகர ராசியில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மாணவருடைய மனசில் படிப்பின் மீது பிடிப்பு ஏற்படக்கூடிய, அடுத்தவங்க ஆலோசனை சொல்லாமலேயே அட்வைஸ் பண்ணாமலேயே அந்த இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய கல்வி சம்பந்தப்பட்ட ஈடுபாடு அதிகரிக்கும், மாணவிகளுக்கு மன ஊக்கமும் மனோ தைரியமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஆண்கள் மூலமாக அல்லது சக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும், மனசுக்கு வந்து புது தெம்பு கிடைக்கும். ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு மேலே பெண்களுக்கு நல் உத்தியோகம் அமையும், ஆண்களுக்கு மேலே பெண்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இருந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்திர பேர், அதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல் பாக்கியம் கிடைக்கக்கூடிய, வெறுமனே புத்திர பேர் கிடைச்சது அப்படிங்கிறத விட புத்திர பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல் புத்திரர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சனி பெயர்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கும். இதே சனி பகவான் தன்னுடைய 9 இடத்துல, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் 7 பார்வையாக பார்க்கறதுனால சத்துரு சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் தானாகவே விலகும். எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தால் கூட அந்த எதிர்ப்புகள் விலகும். உறவு வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், மாமன் மச்சான் வகையில் ஏதாவது மன கஷ்டங்கள் இருந்துன்னு வைங்களே, அந்த மன கஷ்டங்கள் அடியோடு விலகக்கூடிய, அந்த சங்கடங்கள் விலகி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் அதிகரிக்கும். குறிப்பாக சகோதரி வகையில் கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத மன கஷ்டங்களும் தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகளும் விலகி சந்தோஷங்களும் உறவுகளும் அதிகரிக்கும். ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே சந்தோஷமும். நிறைய குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் குடி இருந்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். ஆனால் இந்த சனி பெயர்ச்சி நிச்சயமான மகிழ்ச்சியையும் குடும்பத்திற்கு தேவையான வளர்ச்சியையும் தொடர்ந்து அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்போடு தான் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம்.
ஒரு சில பேருக்கு கடந்த காலங்களில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவோ உழைப்பை கொடுத்துருப்பாங்க, எவ்வளவோ தியாகம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் அதற்கான பலன் கிடைக்கலையே, எவ்வளவு நல்லது பண்ணினாலும் நமக்கு கெட்ட பேர் வருதே அப்படிங்கிற ஒரு கவலையும் இருந்துகிட்ருக்கலாம். நமக்கு நல்ல காலம் இல்லையா? நம்ம எல்லோருக்குமே நல்லது பண்ணுறோம், உதவி பண்ணுறோம், ஆனால் நம்ம யார் யாருக்கெல்லாம் நல்லது பண்ணுறோமோ அவங்களே நம்மளை திரும்பி தேவையில்லாமல் கெட்டவங்களாக பேசுகிறாங்க, தவறுதலாக பேசுகிறாங்க அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான கவலைகளும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் அடியோடு விலகக்கூடிய அமைப்பில் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாரு, பயப்பட வேண்டியதில்லை. கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பு அதற்கும் மேலான சிறப்புகளை இந்த சனி பகவான் கொடுப்பார், கொடுத்துத்தான் ஆகணும். அதே மாதிரி கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான அதிர்ஷ்டங்களையும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாகவே இருந்துகிட்டு இருக்கலாம். கணவன் மனைவியிடையே வெறுமனே ஒற்றுமை அப்படிங்கிறத விட பந்தமும் பாசமும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் இந்த சனி பகவானில், இந்த சனி பகவானுடைய பயிற்சியில். அதே மாதிரி வியாபார ரீதியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வியாபாரத்தில் வருமானம் வருது அப்படிங்கிறத விட அந்த வியாபார ரீதியான வகையில் அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் அதிகபட்சமாகவே கொடுப்பாருங்க. தொழில் ரீதியான வகையில் அல்லது வியாபார ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளை அடியோடு அகர்த்தெறியக்கூடிய தகர்த்தெறியக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். இந்த சனி பயிற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்களை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வகையில் பயன்படுத்தக்கூடிய, நிறைய பேருக்கு வந்து வருமானம் வரும் அல்லது லாபம் வரும், சேமிப்பு இருக்கும், ஆனால் அதை நல்ல வகையில் செலவு பண்ண முடியாத அளவுக்கு தேவையில்லாத ஒரு சூழலை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். அதனால் எப்படி பார்த்தாலும் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தான் சனி பயிற்சி இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே வந்துட்டுருக்கலாம். இப்போ இந்த கிராமப்புறங்களில் அல்லது நம்ம வந்து பேசக்கூடிய இந்த பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சில பேர் சொல்லுவாங்க, நம்ம ஒரு விஷயத்தை நல்லதாக நினச்சோம்னா நல்லதாகவே நடக்கும், நம்ம ஒரு விஷயத்தை தப்பாக நினச்சோம்னா தப்பாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அது வந்து கண்டிப்பாக மறுக்க முடியாத ஆழமான உண்மையாக இருந்துகிட்ருக்குது. அந்த உண்மைகளை இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாகவே கொடுப்பாருங்க. நன்மையான விஷயங்களில், அதாவது நமக்கு எது நடந்தாலும் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நடச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நடக்கிற அத்தனையுமே உங்களுக்கு நல்லதாக மாற்றி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த பாக்கியஸ்தான் சனி பயிற்சி இருந்துட்டு இருக்குது. உங்களுக்கு எதை தெரிஞ்சோ தெரியாமலோ கெடுதலாக இருந்து வைங்களே, அதுவும் அதாவது அதை விட நல்லது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு நீங்கள் இருந்துட்டு இருக்கக்கூடிய சூழலை இந்த சனி பயிற்சி நிச்சயமாக கொடுப்பாருங்க. இப்படியெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை, அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு பண வரவுகளையும் மன அமைதியையும் குடும்ப சந்தோஷத்தையும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் இட பாக்கியத்து ஸ்தானத்து சனி பகவான் வந்து இந்த நன்மைகளை இன்னும் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கணும். சின்ன சின்ன இடையூறுகள், அதாவது எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இடையூறுகளிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய வலிமையையும் அந்த இடையூறுகளை தாண்டி மிகப்பெரிய மேன்மையை சந்திக்கணும் அப்படிங்கிற வல்லமை உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சனி பயிற்சிக்காக ரிஷபராசியை சேர்ந்தவங்க ஏதாவது பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பரிகாரத்துக்கு முதல்ல பொதுவாகவோ ஒரு தானம் செய்யும் பொழுதோ, யாராவதுக்கு உணவோ அல்லது வேறு ஏதாவது தானம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தானம், எந்த ஒரு தானம் செய்யும் பொழுது நீங்கள் கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தக்கூடாது. அதாவது ஒருவருக்கு தானம் செய்தாலும் சரி, உதவி செய்தாலும் சரி, தானம் அப்படிங்கிற அந்த தானத்திலும் கடவுள் சன்னதியாகிய சன்னிதானத்துக்கு செல்லும் பொழுதும் தானம் செய்யும் பொழுதும் சன்னிதானம் செல்லும் பொழுதும் கண்டிப்பாக கிழிந்த வஸ்திரத்தை, அதாவது கிழிந்த ஆடைகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை சனி பகவானுடைய சாஸ்திரம் நமக்கு உறுதியாக சொல்லி வச்சிருக்குது. அதே சமயத்தில் அடுத்தவர்களுக்கு தன்னுடைய குடும்பத்தில் பெத்தெடுத்த அப்பா, அடுத்தவர்களுக்கு தப்பாகவே தெரிஞ்சால் கூட பெத்த அப்பாவை தப்பாக நினைக்காமல் நம்ம அவங்கள மனசுக்குள்ளே மதிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த சனி பயிற்சி. ஏன்னா பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானுக்கு குடும்பத்தில் பெற்றவர்களை, நான் சொல்லக்கூடியது அப்பாவை மட்டும் சொல்லலைங்க, அதாவது மற்றவர்களுக்கு தப்பாக தெரியக்கூடிய பெற்றோர்களை நாம் தப்பாக நினைக்காமல் இருந்தாலே போதும் இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய மகிழ்ச்சிகளையும் மறு மலர்ச்சிகளையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உறுதியாக எடுத்து சொல்லி, இந்த சனி பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பயிற்சியாக இருக்கிறதுனால எந்த மாதிரியான பலாபலன்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு உறுதிபட சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு ஆழமான உண்மை, உங்களுடைய ஜென்ம ராசியில் இந்த 2020 சனி பயிற்சி வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பலாபலன். அதுவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த சனி பகவான் எந்த மாதிரியான ஸ்தானத்தில் எந்த மாதிரியான ஆட்சி பலம் பெற்று எந்த மாதிரியான
சொர்க்கோத்தமம் பெற்று எந்த மாதிரியான நவம்சம் பெற்றுகிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் ஆழமாக உங்களுக்கு அமைதியாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிகப்பெரிய மலர்ச்சிகளையும் மகிழ்ச்சிகளையும் குடும்பத்தில் சமூகத்தில் தொழிலில் வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். கவலைப்பட வேண்டாம்.